Hi friends, welcome back to my channel Abhinaya's Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து விளக்கு வந்து ரொம்ப ஈஸியா சூப்பரா குயிக்கா எப்படி வந்து க்ளீன் பண்றது அதுவும் நம்ம வேஸ்ட் பண்ற அந்த மாவு வச்சு எப்படி க்ளீன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கம். நாம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோல வந்து தண்ணியே போடாம அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விளக்கெல்லாம் வந்து தண்ணி விடாம நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்றது ரொம்ப பர்ஃபெக்ட்டா எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கறது பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து வீட்ல பாத்தீங்கன்னா அரிசி மாவு இல்ல கோதுமை மைதா மாவு இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரவை இதெல்லாம் வந்து வண்டு வந்து பூச்சி வந்து சில சமயங்கள்ல வீணா போயிடும். நாம அதை எடுத்து அப்படியே குப்பையில கொட்டிடுவோம், கீழே போட்டுடுவோம். அந்த மாதிரி வேஸ்டான ஒரு மாவை கூட நாம வேஸ்ட் பண்ணாம அதை எப்படி பிரயோஜனமா நம்ம வந்து யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இதுல ஒன்னு ரெண்டு லேசான வண்டு பூச்சி வந்துருக்கு. நான் இதை கொஞ்சம் சலிச்சிட்டு தான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி மாவு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால இதை வந்து எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த விளக்கெல்லாம் பாருங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேய்க்காம வச்சிருக்கேன். இது ஒரு வெளி விளக்கு தான், ரொம்பவே அழுக்கா எப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். கீழே வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பண்ணிடலாம், தண்ணியே ஃபர்ஸ்ட் போடவே வேண்டாம். ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ண போறோம். கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேசன் இல்லை ஒரு பவுல்ல வந்து அகலமான பாத்திரத்துல வந்து இந்த மாதிரி நீங்க வண்டு வந்த மாவு அரிசி மாவு எதுவா இருந்தாலும் அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சூப்பராக க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மாவை வந்து எடுத்து இதில் போட்டு அப்படியே இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அதில் வந்து பிசுக்கே இருக்காது, ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி ட்ரையான மாவு வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இப்படி போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா வெறும் மாவை எடுத்து போட்டு தேய்க்கிற போது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக ஆகிடும். நம்ம எடுத்த உடனே வந்து ஒன்று பேப்பரில் துடைப்போம் இல்லை வந்து ஒரு துணியில் துடைப்போம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் தேய்ப்போம். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு விளக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேஸ்டார மாவு வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி செலவு பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் இந்த மாதிரி இது மட்டும் இல்லை எண்ணெய் பாத்திரம் எண்ணெய் டெய்லி யூஸ்க்கு எண்ணெய் வச்சுப்போம் இல்லையா, எண்ணெய் தூக்கு எண்ணெய் டப்பா அந்த மாதிரி கிச்சனில் வச்சுக்கிற டப்பா அதுக்கப்புறம் நெய் டப்பா இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நாம் இந்த மாதிரி மாவை நீங்கள் வந்து சலிச்சிட்டு தனியாக எடுத்து வெளியில் வச்சுருங்க. இதெல்லாம் போட்டு தேய்க்கிற போது இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த பக்கம் கீழ்ப்பக்கம் எல்லா இடங்கள்லையும் நம்ம இந்த மாதிரி மாவு போட்டு தேய்ச்சிடலாம். கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாவு வேஸ்டாகிற மாவையும் தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் சமைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது எங்கள் அம்மாலாம் எப்படி பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, விறகடுப்பில் சமைக்கும் போது இந்த ராட்டியெல்லாம் வச்சு அடுப்பு எரிக்கிற போது அந்த சாம்பல் வந்து விழும், அந்த சாம்பலை எடுத்து அதுலேயும் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணுங்கள், அதுவுமே பண்ணலாம். வேஸ்டாகிற மாவு வந்து வீணாக்காமல் தூக்கி அப்படியே குப்பையில் போடாமல் இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஈஸியாக அப்படியே லேசாக நீங்கள் வந்து ஜெல்லோ சோப்போ என்ன பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து இதில் போட்டு ரொம்ப லேசாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது வந்து நாம் இந்த மாதிரி ஒரு பித்தளை விளக்கை வந்து பச்சை பச்சையாக சில சமயங்களில் வந்து ரொம்ப நாள் நம்ம ரெண்டு வாரம் கிட்ட தேய்க்கலை அப்படின்னா விளக்கு வந்து ரொம்ப பச்சையாகிடும். அந்த மாதிரி விளக்கு கூட ரொம்ப சூப்பராக நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு பரட்டி எடுக்கும்போது மாவில் போட்டு பரட்டுற போது ரொம்ப க்ளீனாகிடும். பாருங்கள் கீழே இங்கெல்லாம் வந்து நமக்கு இருந்த பிசுக்கெல்லாம் போயிடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் இந்த கீழ் பகுதியெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். கீழே இந்த மாதிரி நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் சிந்தினா கூட பேப்பர்லேயே விழுந்துடும், அதை வச்சே நாம் வந்து அப்படியே சுருட்டி வெளியில் போடுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஓரங்களில் சில சமயங்களில் வந்து சந்துலெல்லாம் இதெல்லாம் பூரும் இல்லையா, அது மாதிரி ஆகும்போது நீங்கள் வந்து சின்னதான ஒரு இந்த வத்தியோட குச்சி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருந்து அதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகிடும். இந்த மாதிரி விளக்கை தேய்ச்சிட்டு நம்ம வந்து வேணும் அப்படின்னா கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிறதுக்காக எலுமிச்சை பழமோ இல்லை புளியோ போட்டு அப்படியே தேய்ச்சிட்டா போகிறோம். உங்களுக்கு சோப்பு போட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் கூட இருக்காது, ரொம்ப ஈஸியாக வந்து இது க்ளீன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேய்ச்சிட்டு எப்போவுமே வெள்ளி விளக்காக இருந்தாலும் பித்தளை விளக்காக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேய்ச்சிட்டு உடனே வந்து
வடக்கு வந்து அப்படியே ஈரத்தோட வச்சிராதீங்க. கையோட ஒரு துணியால நல்ல ஒட்ட தடச்சிட்டு முடிஞ்சா வெயில் இருந்தது அப்படினா காய வச்சிருங்க. அப்பதான் நமக்கு வந்து கருத்து போகாம இருக்கும். அந்த ஈரத்தோட இருக்கிற போது பாத்தீங்கனா கருத்து போய்டும். இப்போ பாத்தீங்கனா நமக்கு கொஞ்சம் கூட பிசுக்கே இல்ல பாருங்க. லேசா இந்த மாவு மட்டும் தான் ஒட்டின்னு இருக்கு. நம்ம வந்து இதில அப்படியே வந்து கொஞ்சம் புளி அப்படி இல்லைனா ஏதாவது எலுமிச்சம்பழம் இருந்ததுனா கூட சின்னதான எலுமிச்சம்பழ தோல் இருந்தால் கூட போகும். அதை வந்து நம்ம இந்த பித்தளை வழக்கில் தேய்ச்சிட்டோம்னா பளிச்சுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளி வழக்குலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜெல் போட்டு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஒரு இதில் வந்து நாரில் வந்து ப்ரெஷ்ஷில் வந்து டூத் பேஸ்ட் இருக்கும் இல்லையா, பல் தேய்க்கிற பேஸ்ட்டை துளியோண்டு போட்டு அதில் தேய்க்கிற போது ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும் வெள்ளி விளக்கெல்லாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கருப்பாக நான் தூபகாலெலாம் இருக்கும். இது வந்து ஒரு சின்னதான எவர்சிலரோட தான். இது கூட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தேய்க்கிற போது இந்த கறியெல்லாம் வந்து சீக்கிரமாக நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சிட்டு அப்படியே லேசாக வந்து நம்ம இப்போ புளி போட்டு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள் இந்த கொஞ்ச மாவுலே வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டா ஒரு ரெண்டு கை அளவு தான் இருக்கும். ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் இந்த மாவு இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு வைக்கிற தட்டுக்கெலாம் கூட நமக்கு இந்த மாதிரி வழக்கு இதில் வைக்கிறோம் இல்லையா, அதனால் இதுலேயுமே வந்து இந்த மாதிரி பிசுக்கெல்லாம் ஆகும், பச்சை கட்டிடும். இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறதெல்லாம் இதால் அப்படி தேய்க்கிற போது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வழக்கெல்லாம் வந்து தேய்ச்சி முடிச்சிட்டோம். கொஞ்சம் கூட பிசுக்கே இல்லாமல் அந்த மாதிரி அரிசி மாவில் போட்டு பரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புளி தடவிட்டு அப்படியே லேசாக சோப்பு போட்டு தேய்ச்சோடனே எவ்வளோ க்ளீனாக எடுத்து பாருங்கள். ரொம்ப ஸ்டெயின் பண்ணாமல் ரொம்ப பளிச்சுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். புது கிண்ணம் மாதிரி இருக்குது, எங்கேயுமே கொஞ்சம் கூட அந்த பச்சை கரைகள்லாம் இல்லாத அளவுக்கு நமக்கு சூப்பராக எடுத்து அதே மாதிரி வழக்குமே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வந்து உடனே தொடச்சிடணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி க்ளீனாக ஆகும். நம்ம தொடக்கல அப்படின்னா நமக்கு வந்து கருத்து போயிடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த தட்டெல்லாம் வந்து எண்ணெயாக இருந்தது இல்லையா, இது எல்லாமே அந்த மாதிரி மாவில் வந்து பரட்டிட்டு சூப்பராக வந்து தேய்ச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி விளக்குமே வந்து அதே மாதிரி அரிசி மாவு போட்டுட்டு இதில் வந்து ஜெல்லோ சோப்போ எதுவுமே போடாமல் நான் வந்து கொஞ்சமாக வந்து பேஸ்ட் பல் தேய்க்கிற பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி போட்டு தேய்ச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த பத்தா இது வந்து எவ்வளோ கருப்பாக இருந்தது பாருங்கள். இதுவுமே வந்து அந்த கருப்பாக இருந்தது கறி கறியாக இருந்ததெல்லாம் அரிசி மாவில் போட்டு தேய்ச்ச உடனே கொஞ்சமாக வந்து நம்ம அப்படியே போட்டு தேய்க்கிற போது இதே வந்து இந்த பேஸ்ட் போட்டு தேய்ச்ச உடனே ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடுது பாருங்கள் இந்த வழக்கெல்லாம். இப்போ அப்படியே நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு சுவாமிக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் வந்து எப்படி வந்து விளக்கை சூப்பராக ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வந்து ஒரு மெத்தட் வந்து பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டூத் பேஸ்ட் வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் நம்ம பழைய டூத் பேஸ்ட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வீட்டில் வந்து சபீனா இருந்ததுன்னா அந்த சபீனாவை மட்டும் நம்ம வந்து போட்டு தேய்ச்சாலுமே நமக்கு வந்து நல்லா விளக்கு வந்து பளிச்சின்னும் பார்க்க நல்லா புது விளக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.